எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குங்கும ஸ்ரீனிவாசன். நான் ஒரு இயரிங் இம்பேர்டான பர்சன். இது இந்த ரீசெண்டாக இப்போ நான் July 3rd வந்து ஒரு மோட்டிவோடு கிளம்புனேன். என்ன மோட்டிவ் கேட்டிங்கன்னா, அவேர்னஸ் ரைட் ஃபார் டெப் அண்ட் டம், அதாவது காது கேட்காதவங்க மற்றும் வாய் பேச தெரியாதவங்களுக்காக இந்த ரைடு வந்து ஒரு அவேர்னஸ் ரைடாக. என்ன அவேர்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெப் அண்ட் டம்ப்ன்ற பொறுத்தவங்களுக்கு, இப்போ நானும் ஒரு இயரிங் இம்பேர்ட் பர்சன் தான், எனக்கும் அந்தளவுக்கு காது கேட்காது. எனக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து 80-90% வந்து எனக்கு சுத்தமாக கேட்காது. லெஃப்ட் சைடு 60-70% எனக்கு கேட்காது. மிஷின் இல்லைன்னா எனக்கு இந்த வேர்டு ஃபுல்லாகவே சைலண்டான உலகம். இப்படி இருக்கிறப்போ எல்லார் மாதிரியும் இந்த நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிவியர் இந்த மாதிரி சிவியர் மற்றும் சிமிலரான ப்ராப்ளம்ஸும் நிறைய பேர் இருக்காங்க டெஃபண்டம் கம்யூனிட்டியில். நிறைய இடத்துல இவங்களுக்கு இந்த உலகம் எப்படின்னா, உங்களை எல்லார் மாதிரியும் நார்மலாக ஜென்ரலாக ஒரு இன்ட்ராக்ஷன் ஆக முடியாது, ஃபன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்குற வேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு டக்குன்னு கேட்ச் ஆகாது, ஒரு 3-4 தடவை சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ இந்த ஜென்ரல் வேர்டில் வந்து எல்லாருமே டீஸ் பண்ணுறது, பலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த சாதிக்கக்கூடிய டெஃபண்டம்பெல்லாம் ஒரு இருட்டாரைக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. அப்படி உட்கார வைக்கிறப்போ அவங்கள வந்து மறுபடியும் தட்டி யாரும் எழுப்பி விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஸோ அவங்களுக்காக இருட்டாரையில் உட்காராதீங்க. நம்மளாக நம்ம முதுவை தட்டி எந்திரிச்சு முன்னாடி போய் சாதிக்கணும். நம்மளே இறங்கி போய் சாதிச்சா தான் நம்மளால் முடியும். ஸோ ஒரு இருட்டாரையில் உட்காந்துக்காதீங்க, வெளில வாங்க, வந்து சாதிங்க. உங்களுக்கான உங்கள் திறமையை இந்த உலகத்தில் காட்டுங்க. இந்த உலகம் நம்மளுக்கும் தான் சொந்தமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம திறமையை நம்ம தான் காட்டணும், யாரும் வந்து நம்மளை தட்டி எழுப்பி விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஒரு டெஃபாக ஒரு எந்த ஒரு குரூப் ரைடு இல்லாமல் தனியாக கன்னியாகுமரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியாக ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு 16 ஸ்டேட்டை கவர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடான உம்லிங்லா, அதாவது 19,024 feet அது ஹையஸ்ட் பாத் இந்த வேர்ல்டு அது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த வேர்ல்டு ரெக்கார்டு, வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டெஃப் டு கிரியேட் திஸ் ரெக்கார்டு, சோலோவாக போயிருக்கேன். அதுவும் இது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்டாக இருக்குது. இந்த ரெக்கார்ட்னால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, காது வலி, அப்புறமா தனியாக போயிருக்கேன், லாங்குவேஜ் பேரியர்ஸு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா கட்டத்தெல்லாம் தாண்டி தான் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து நிறையா பேர் ஒரு இடத்துல நிற்போம், முன்னாடி ஒரு நமக்கான சக்ஸஸ் இருக்கும் அங்கே, அந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த நம்ம பின்வாங்காமல் முன்னாடி போகணுன்றதுக்காக வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டெஃப் டு கிராஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு கிளிஃப் ஹேங்கர் ஆஃப் இந்தியா, 120 கிலோமீட்டர்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடு, ஒன் மிஸ்டேக் யூ டைன்ற மாதிரி அந்த ஒரு ரோடு. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு மோட்டிவாக கொடுக்குதுன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம இறங்கி போய் சாதிக்கணும், அது எந்த ஆபத்தாக இருந்தாலும் நம்ம நிற்கக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவில் அந்த ரோடையும் கிராஸ் பண்ணியிருக்கேன். 10,000+ kilometers ஃபர்ஸ்ட் டெஃப் டு கம்ப்ளீட் 20,000 kilometers. ஸோ இந்த மாதிரி 3 ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதனால் என்ன சொன்னால், டெஃபண்டம் யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவுசெய்து, அவங்க கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்துட்டு இருக்க நிறையா டெஃபண்டம், நீங்கள் அதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்களும் ஒரு ஜென்ரல் பர்சன் தான் இந்த வேர்ல்டில். என்றைக்கும் வீக்னஸை வந்து வீக்னஸாக பார்க்காதீங்க. வீக்னஸ் கிரியேட்ஸ் பாத் டு சக்ஸஸ். ஸோ அதான் உங்களுக்கான பாத் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கானது. ஸோ அந்த ஒரு மோட்டிவ்க்காக தான் இதை பண்ணியிருக்கேன் நான். ஸோ தட்ஸ் இட். உங்கள் சைடு இந்த ஒரு 45 நாள் ஜெர்னி சார் இது. இப்போ ஒரு கரெக்டாக 10,041 kilometers ஓடிருக்கேன் சார். இனி எதாவது க்வெஸ்சன் சார்? எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே போன இடத்துல சப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. சப்போர்ட்டு அங்கே பப்ளிக் சப்போர்ட் போகையில் வந்து எப்படின்னா, எல்லாருமே ஒரு டெஃப்னு கேட்குறப்போ ஒரு இடத்துல தனியாக போயிட்டு இருக்கப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, எதுவுமே தெரியாது, கூகுள் வச்சு தான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கப்போ யாருமே நம்ம நார்த் இந்தியாவில் அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தோம், பட் அப்படிலாம் இல்லை. 2-3 இடத்துல மயங்கி விழுந்திருக்கேன், சாப்பாடு இல்லாமலாம் இருந்திருக்கேன், பெட்ரோல் பங்க்கில் தான் தங்கியிருக்கேன், டென்ட் போட்டு பெட்ரோல் பங்க்கில் தங்கியிருக்கேன், மண்டபத்தில் தங்கியிருக்கேன், ஒன்றும் லக்ஷரியஸாலாம் நான் போவே இல்லை, தனியாக போயிருக்கேன். கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நான் வெளில வந்து தான் பண்ணியிருக்கேன் இதை நான். எதுக்காகனா இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கணும். ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆனால் தான் 4-5 பேர் சாதிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை இறங்கி பண்ணணுன்றது தான். ஸோ எந்த இடத்துலையும் நான் எந்த இதுவுமே இஷ்யூஸும் நான் ஃபேஸ் பண்ணல. எல்லா இடத்துலையும் எல்லாருமே மக்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ப்ரௌட் டு பி அ இந்தியன். இந்த இடத்துல இதை நம்ம என்ன சொன்னோம், ப்ரௌட் டு பி அ இந்தியன். நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், எனக்கு இந்த ஜெர்னியில் நிறைய பேர் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் எனக்கு கொடுக்கல. ஸோ மக்கள் மக்களாக இருந்தாங்க. ஒரு ஹியூமானிட்டேரியன் இன்னும் இருக்குது, எங்களுக்கும் இந்த உலகத்தில் ஒரு இது இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரைடு எனக்கு நிறையாவே நிறையால தான் சொல்லி கொடுத்துருக்கு எனக்கு. Okay, thank you. Thank you so much. Thank you.